திரு பிரசாத் அண்ணா. அடுத்ததாக கல்வி கட்டணம் செலுத்தப்படும் விவரங்களை குறித்து பேச திரு சரவணன் அண்ணா அவர்களை அழைக்கிறேன். ராமகிருஷ்ண அங்கிள் தான் பண்ணியிருந்தாங்க. ராமகிருஷ்ண அங்கிள் தமிழரசி மேடம் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இப்போ வாலண்டியர் தான் ஃபுல்லாக வந்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் இது மாதிரி படித்ததுக்கப்புறம் நீங்களும் ஒரு வாலண்டியர் சர்வீஸ் வந்து பண்ணணும் தான் என்னோடய இது. ஃபீஸ் பேமெண்ட் இதுவில் பிரசாத் அண்ணா ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி பே பண்ணோம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து சீட்ஸுக்காக கனெக்ட்னு போய் போட்டிங்கனாவே உங்களுக்கு வரும் எப்படி பே பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ப்ராசஸ் பண்ணுறதில் டிடி தான் வந்து மஸ்ட்டு வந்து கம்பல்சரி இருக்கணும் ஃபுல்லாக. ஏன்னா இது ஒரு என்ஜிஓ இருக்கிறதுனால வந்து டிடி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணாக்கா எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காலேஜில் நெஃப்ட்டும் வந்து பண்ணுவோம். நெஃப்ட்டு காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவோம். அது வந்து லெஸ் தென் ஒரு 5000 அது மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் பண்ணலாம். உங்கள் காலேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு லெட்ரு மாதிரி கொஞ்சம் நீங்கள் இது மாதிரி காலேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அதை வந்து நம்ம லெஸ் தென் ஒரு 5000 அதுமாரி இருந்தாக்கா வவுச்சர் மாதிரி போட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இது பண்ணுறதில்ல டிடி மஸ்ட் டிடி உங்களோட என்ன நேமில் எடுக்கணும் என்ன பேபிள் லொக்கேஷன் சொல்லிட்டு அதை கரெக்டாக போட்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது வாலண்டியர் உங்களோட டெடிக்கேட்டட் வாலண்டியர் அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை அவங்க உங்கள் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் அவங்க எடுக்கலை நீங்கள் வந்து காலேஜில் இருப்பீங்க சில டைமில் இல்லை உங்களுக்கு ஃபோன் வந்து கரெக்டாக இதுவாகாது. ஸோ நீங்களே ஒரு வாலண்டியருக்கு உங்களோட வாலண்டியருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசணும் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிலருக்கு வந்து நீங்களே வந்து உங்களுடைய காலேஜில் நீங்கள் எந்த டைமில் வந்து ஃபீஸ் பே பண்ணுவாங்க நீங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அவங்க வந்து இந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் காண்டாக்ட் பண்ணி எப்போ வந்து ஃபீஸ் பே பண்ணணும் எப்போ இது பண்ணணும்னா டிடி ஒரு 3 மந்த் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ அப்போவே நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே கூட நீங்கள் டிடி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணலான்னு இருக்கான். எப்படி வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து எந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து இது மாதிரி கனெக்ட் ஈவெண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டு மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து மார்க்ஷீட் வந்து சரியாக சப்மிட் பண்ணுறதில்ல. அது பேமெண்ட் சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க உங்கள் மார்க் ஷீட் ப்ரீவியஸ் செமஸ்டரோடது. ஃபஸ்ட் இயருக்கு பரவாயில்ல, செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் இது பண்ணும்போது உங்களோட மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. தேங்க்யூ.